திருநெல்வேலி மாவட்டம் பர்கிட்மா நகரில் சீரான குடிநீர் வழங்கிடக் கோரி கொட்டும் மழையில் நூற்றுக்கணக்கானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனா் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பர்கிட்மா நகரில் கடந்த மூன்று மாதங்களாக சீரான குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என கூறப்படுகிறது இதனை கண்டித்து அப்பகுதியில் உள்ள நூற்றுக்கணக்கான பெண்கள் தங்களுடைய குழந்தைகளுடன் திருநெல்வேலி சீவலப்பேரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி முன்பாக காலி குடங்களுடன் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த பாளையங்கோட்டை தாலுகா போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் ரெட்டியார்பட்டி நாராயணன் மற்றும் பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் ராணி ஆகியோரும் இன்னும் ஒரு வாரத்திற்குள் குடிநீர் பிரச்சினை சரி செய்யப்படும் என உறுதியளித்தனர் பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கலைந்து சென்றனர் தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம் தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ மக்கள் ராஜ்யம் டாட் காம்